கொரோனா தொற்று மற்றும் ஊரடங்கு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள மியூச்சுவல் ஃபண்ட் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்திய ரிசர்வ் வங்கி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை அறிவித்துள்ளது கடன் சுமையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியால் சில பரஸ்பர நிதி நிறுவனங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டன அந்த நிறுவனங்களை மீண்டும் தொடங்குவதற்கு ஏதுவாக ரிசர்வ் வங்கி இந்த நிதியுதவியை வழங்க முடிவு செய்துள்ளது இதனால் மூலதன சந்தையில் பணப்பழக்கத்தை அதிகரிக்க ஆர்பிஐ நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தை இன்று முதல் அடுத்த மாதம் பதினோராம் தேதி வரை அல்லது இந்த நிதி முடியும் வரை இதில் எது முன்னதாக வருகிறதோ அதுவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதற்காக திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை நாட்கள் தவிர வங்கிகள் பரஸ்பர நிதி திட்டங்களுக்கு வழங்கும் வகையில் நிதியுதவி பெறுவதற்கான கோரிக்கைகளை ரிசர்வ் வங்கியிடம் தாக்கல் செய்யலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சந்தையின் நிலைமைக்கேற்ப ரிசர்வ் வங்கி மறு ஆய்வு செய்து அந்த நிதியை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்புகளை சரி செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் முடியுமோ அதனை எடுப்பதுடன் தொடர் கண்காணிப்பையும் மேற்கொண்டிருப்பதாக ஆர்பிஐ தெரிவித்துள்ளது போதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்